இனிய மாலை வணக்கம். திருமூவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பரமஹம்சா, தூய அன்னை சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தா அவர்களின் திருப்பாத கமலங்களை பணிந்து வணங்குகிறோம். தவத்திரு சுவாமி கரிஷ்தானந்தஜி மகாராஜ் அவர்களை, சுவாமி ஸ்ரீ திவ்ய பிரஜானந்தஜி மகாராஜ் அவர்கள், ஆண்டு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் ஏபிடி நிறுவனத்தின் தலைவர் திரு என் ஷண்முக சுந்தரம் அவர்கள், நமது ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா யூனிவர்சிட்டி எஃப்டிஎம்எஸ்இயின் மதிப்பிற்குரிய டீன் டாக்டர் என் முத்தையா அவர்கள், வணக்கத்திற்குரிய சுவாமிஜி அனைவருக்கும், எஃப்டிஎம்எஸ்இ, கேப்பி மற்றும் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலய நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும், அலுவலர்களுக்கும், அன்பான மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் அரங்கில் நிறைந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு எஃப்டிஎம்சியின் ஆண்டு விழாவிற்கு வருக வருகவென வரவேற்கிறோம். குருவருளியும் திருவருளியும் வேண்டி இறைவணக்க பாடலை பாட நமது வித்யாலய பாகவதர் அண்ணா அவர்களை அழைக்கிறோம். எங்கே தேடுகின்றாய் இறைவனை, இங்கே காணாமல் இறைவனை எங்கே தேடுகின்றாய்? கங்காதரா கார்பணா முருகா, கங்காதரா கார்பணா முருகா, பங்கேருக துறை ஐயனே என கூபி எங்கே தேடுகின்றாய்? மங்கும் பொழுதளவும் வாடி தொழில் புரியும், மங்கும் பொழுதளவும் வாடி தொழில் புரியும், மக்களெல்லாம் இறைவன் வடிவல்லவோ அங்கம் குறைந்தழுகி, அங்கம் குறைந்தழுகி ஐயா என கை ஏந்தும், அகத்தின் கதவருகே அழைப்பவன் அவனல்லவோ, அகத்தின் கதவருகே அழைப்பவன் அவனல்லவோ எங்கே தேடுகின்றாய்? மண்ணை உழும் கோலியும் வாசற் பெருக்குவோரும், மண்ணை உழும் கோலியும் வாசற் பெருக்குவோரும், மாறா கருணை ஈசன் வடிவங்கள் தாமல்லவோ கண் பார்த்தருள்க என்று, கண் பார்த்தருள்க என்று கையேந்தும் ஏழையும் தான் கண்ணின் முன் தெரிகின்ற கடவுள் உருவமன்றோ, கண்ணின் முன் தெரிகின்ற கடவுள் உருவமன்றோ எங்கே தேடுகின்றாய்? இறைவனை எங்கே காணாமல், இறைவனை எங்கே தேடுகின்றாய்? அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இறைவனே, எம்மை அறியாமையில் இருந்து அறிவொளிக்கும், இருளில் இருந்து தூய வெளிவெள்ளத்திற்கும், இறப்பிலிருந்து மரணமிலா பெருவாழ்விற்கும் அழைத்தும் செல்லும்படி வேண்டுகிறோம். அந்தி மயங்கும் மாலை வேளையில் அறியாமையை நீக்கி அறிவொளியை தரும் ஒளியை ஏற்ற தவத்திரு சுவாமி கரிஷ்டானந்தஜி மகாராஜ், சுவாமி திவ்ய பிரஜானந்தஜி மகாராஜ், இன்றைய விழா தலைவர் திரு என் சண்முக சுந்தரம், மதிப்புக்குரிய டீன் முத்தையா அண்ணா மற்றும் பேராசிரியை காமாட்சி அம்மா அவர்களை குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை தொடங்கி வைக்க பணிவன்புடன் அழைக்கிறோம்.
அனைவருக்கும் நன்றி. இந்த ஆண்டு 2016-17 பல முக்கிய நிகழ்வுகள் நிறைந்ததாய் அமைந்தது. இப்போது வரவேற்புரை ஆற்றி ஆண்டறிக்கையை வெளியிட நமது ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா யூனிவர்சிட்டி FDMSE-இன் டீன் பெருமதிப்பிற்குரிய முனைவர் திரு முத்தையா அண்ணா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பெருமதிப்பிற்கும் வழிபாட்டிற்கும் உரிய சுவாமி கரிசானந்தி மகாராஜ் அவர்களே, சுவாமி திவ்ய பிரஜானந்தி மகாராஜ் அவர்களே, இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு சண்முக சுந்தரம் அண்ணா அவர்களே, மற்றும் பேராசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு விழாவை சிறப்பிப்பதற்காகவும் நமக்கெல்லாம் வாழ்த்தும் ஆசியும் வழங்க இந்த விழாவின் தலைமை பொறுப்பேற்றிருக்கிற வித்தியாலயத்தினுடைய செயலர் சுவாமி கரிசானந்தி மகாராஜ் அவர்களை உங்கள் அனைவரும் சார்பிலே ஃபேக்கல்டி ஆஃப் டிசபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன் துறையின் சார்பிலே வருக வருக என வரவேற்கிறேன். வித்யாலய ராமகிருஷ்ண மிஷன் விவேகானந்தா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தின் நமது துறை மற்றும் கேபி பிக்சார் ஆகிய மூன்று துறைகளை செவ்வனே வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிற சுவாமி திவ்ய பிரஜானந்தி மகாராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். வித்தியாலயத்தினோடு மிகுந்த தொடர்பும் ஐயாவளுடைய காலத்திலிருந்து வித்தியாலய நிறுவனங்கள் மற்றும் வித்தியாலயம் செய்து வரக்கூடிய செயல்களை பங்கு பெற்று வந்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை சார்ந்த ஏபிடி நிறுவனத்தை சார்ந்த சிஇஓ அண்ணா திரு என் சண்முக சுந்தரம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் கேபியினுடைய பேராசிரியர் முனைவர் அழகேசண்ணா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் பேராசிரியர் செபஸ்டியன் அண்ணா, திருமதி செபஸ்டியன் அம்மா அவர்கள், மற்றும் உள்ள ஆசிரிய பெருமக்கள், இந்த துறையினுடைய பேராசிரிய பெருமக்கள், பெற்றோர்கள், நமது சிறப்பு குழந்தைகள், விருந்தினர்கள், உங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்று இந்த வருடத்திற்கான துறை சார்ந்த நிகழ்வுகளை பற்றிய ஒரு அறிக்கையை, சிறப்பான அறிக்கையை, குறிப்பான நிகழ்வுகளை எடுத்து கூறி வாசிக்க இருக்கிறேன். அது ஆங்கிலத்தில் இருக்கிறது, ஆகவே ஆங்கிலத்தில் அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். தி அகடமிக் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் திஸ் ஃபேக்கல்டி ஆஃப் டிசபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன் வேர் கண்டக்டட் வெரி சக்ஸஸ்ஃபுல்லி இன் திஸ் இயர் 2016 and 2017. ஆஸ் யூ ஆல் நோ, Faculty of Disability Management and Special Education has been offering PhD, MPhil, MEd and BEd and Diploma courses in Special Education in three areas of specializations, namely visual impairment, hearing impairment and mentally retardation. The extension services is one of the very important, valuable and vital activities of this faculty. For about 1,451 persons were benefited by the services of the supportive units of Faculty of Disability Management
this year. In the Braille unit, Braille press of the faculty, they have printed more than 1,044 volumes of books catering to the needs of 76 organizations at the national and the state level. A new Braille press was installed this year, and this was sponsored by Infosys Bangalore. As usual, every year we conduct convocation of this Coimbatore campus of Ramakrishna Mission Vidyalaya University. This year the convocation was held on 20th August 2016. 7 PhDs were produced by this faculty this year. 5 from the area of mentally retardation, 1 from hearing impaired, and another 1 from visual impairment. 3 MPhils were produced this year. All the 3 are in the specialization of mentally retardation. Then about 5 students got diploma degrees. Out of them, 2 were from mentally retardation, 1 from hearing impairment, 2 from visual impairment. Since the university is established, Ramakrishna Mission Vivekananda University is established under the category of deemed status of the UGC, every 5 years there is a protocol that a team of UGC will visit the university to study the functions of the university. That way, this year a team of experts from UGC visited the university, both in the Coimbatore campus as well as the headquarters where we have our main campus in Belur, Calcutta. They have successfully given report after going through all the activities of the Coimbatore center. Then review meeting. This faculty is conducting certificate courses in collaboration with Leonard's Associate Disability, LCD, is an international UK-based organization. This certificate course for the visual impairment and the orthopedic handicap was conducted in April 2016. Bal Bhavan meeting, a preliminary meeting of National Bal Bhavan, was held on 21st April 2016. Dr. S. Indumati Rao, Vice Chairperson of Bal Bhavan, New Delhi, was the chief guest. She appreciated various activities of this center, and she also assured that in future they will have, Bal Bhavan will have collaboration with the Faculty of Disability Management and Special Education for future activities. And there are several committees, since our department is coming under the university. Several committees were formulated, the meetings were held, Research and Consultancy Committee, Board of Studies, Academic Council. The meetings of all these committees were held on various dates. Doctoral committee meeting, as the requirement of the fulfillment of PhD degree, very recent regulations of UGC, for every PhD scholar, we should conduct doctoral committee meetings. This was held for all the PhD candidates in various dates. As a research project, we submitted several proposals for research projects. The proposal submitted by Dr. J.B. Deesa, Assistant Professor of Faculty of Disability Management and Special Education, was sanctioned about 6.85 lakhs by UGC for conducting research in the area of research on disability-related technology products and issues. I'm sorry, development of adapted science experiments for improving skills in learning science of students with
visual impairment. Two students with special needs from special education unit, MR, and one physical education teacher attended a national coaching camp for unified floorball competition organized by Special Olympic Bharat Himachal Pradesh in the month of June 2016. Special Olympics training program. One faculty member and five teacher trainees attended a 40 days training program of Special Olympics Bharat organized by GAPI during summer break last year, 2016. Several seminars and workshops were conducted by the department. Noteworthy among them, or significant among them, are a national conference. We make it a policy that every year we conduct a national conference, both faculties, Faculty of Disability Management and Special Education, and Faculty of General and Adapted Physical Education or Yoga. Jointly, we organize this national seminar. This year, we have organized this seminar and the title, Empowering Persons with Visual Impairment for Quality Livelihood Through Education and Adapted Physical Education in the month of January. Many people attended, they were all benefited out of this national conference. Very eminent scholars were invited for delivering lectures during this national conference. There are very important many meetings and many activities were conducted by therapy center, all supportive services during this year, and a finance committee meeting was held. Then IQAC, Internal Quality Assurance Committee, is one of the important committees of the university. Meetings of IQAC was held. Unified Play Day activities, which is organized by our GAPI, and most of the students of the Faculty of Disability Management and faculty members were also participating and supporting many activities of Unified Play Day activities. Then Guru Puja celebration, as usual, the Faculty of Disability Management and Special Education staff members and students actively took part in the Guru Puja celebrations in the month of the 1st January 2017. The several visitors visited the Faculty of Disability Management during this academic year. These are all the brief report of the activities conducted by the faculty in this year 2016 and 17. இத்துடன் இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு சுவாமிஜி பெருமக்களுக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. நமது எஃப்டிஎம்எஸ்இன் சார்பாக உதவி பேராசிரியர் திரு பார்த்தசாரதி அண்ணா அவர்கள் இப்பொழுது தவத்திரு சுவாமி கரிஷ்டானந்தஜி மகாராஜ் அவர்களுக்கு பொன்மாலை அணிவித்து கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி அண்ணா. இப்பொழுது நமது பல்கலைக்கழகத்தின் பெருமதிப்பிற்குரிய டீன் திரு முத்தையா அண்ணா அவர்கள், இன்றைய சிறப்பு விருந்தினர் ஏபிடி நிறுவனங்களின் தலைவர் திரு என் சண்முக சுந்தரம் அவர்களை கௌரவிக்குமாறு அழைக்கிறோம். நன்றி அண்ணா. இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த எமது ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா நிறுவனங்களின் உதவி செயலாளர் தவத்திரு சுவாமி கரிஷ்டானந்தஜி மகாராஜ் அவர்களுக்கு எங்களது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மகாராஜ் அவர்களை ஆசி வழங்கி இவ்விழாவினை ஆரம்பித்து வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வ தர்மஸ்வரூபினே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாயதே நமக. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். நம்ம வித்யாலயத்தில் பொதுவாக மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் வந்துட்டாலே சீக்வன்ஸ் ஆஃப் வரிசையாக
காலேஜ் டே செலிப்ரேஷன்ஸ், ஸ்கூல் டே செலிப்ரேஷன், ஹாஸ்டல் டே செலிப்ரேஷன் நிறைய வந்துட்ருக்கோம். ஹைஸ்கூலில் ஆரம்பித்து பாலிடெக்னிக், அக்ரி காலேஜ், அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கிட்ட 10-15 செலிப்ரேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். வருடா வருடம் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஒரு வகையில் பார்க்கும்போது இது ஒரு ரொட்டீனான மாதிரி இருக்கும், ஒரு சடங்கு மாதிரி, ஒரு ரிச்சுவல் மாதிரி. அதை ஒரு காலேஜ் இருந்ததுன்னா ஒரு ஆனுவல் டே செலிப்ரேஷன் இருக்கணும், ஒரு ஸ்கூல் இருந்தால் ஒரு ஸ்கூல் டே செலிப்ரேஷன் இருக்கணும், ஒரு ஹாஸ்டல் இருந்தால் ஹாஸ்டல் டே செலிப்ரேஷன் இருக்கிற மாதிரி ஒரு ரொட்டீன் செட்டப் அமைஞ்சிருக்குங்க. வெளியிருந்து பார்க்கும்போது இது ஒரு ரிச்சுவல் மாதிரி, ஒரு ரொட்டீன், ஒரு சடங்கு, ஒரு எந்த விதமான பர்பஸையும் சால்வ் பண்ணாமல் ஜஸ்ட் ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரலாம். அப்படியே இது ஒரு ரொட்டீன், ஒரு ரிச்சுவல், ஒரு சடங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு படி நாம் செய்து வருகின்ற ஒவ்வொரு ரிச்சுவலுக்கும் ஒவ்வொரு சடங்குக்கும் பின்னாடி ஒரு ஆழ்ந்த அர்த்தம், ஒரு தாத்பரியம், எல்லா விஷயங்களையும் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு இந்த முன்னாடி பசங்க உட்காந்துருக்காங்க, ஹைஸ்கூல் பசங்க எல்லோரும் ஒரு ரிச்சுவல் சடங்கு மாதிரி பட்டை போட்டு வந்திருக்காங்க. அது ஒரு வகையில் பார்த்தா ஒரு சடங்கு, ஒரு ரிச்சுவல், ஒரு மதிப்பு இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அவருக்குள்ள தாத்பரியத்தை பார்க்கும்போது ஏகப்பட்ட நன்மைகள், சொசைட்டிக்கு பெனிஃபிட்ஸ் நிறையா உண்டு. இதே மாதிரி தான் நம்ம நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு ரிச்சுவலுக்கும் ஒவ்வொரு சடங்குக்கும் பின்னாடி ஒரு தாத்பரியம், ஒரு கொள்கை, ஒரு கருத்து இருக்குது. அதை பற்றி நான் சிறிது பேச நினைக்கிறேன். நான் மனித இனம் ரொம்ப பழமையானது. ஒரு மனிதன் எப்போ தோன்றினான், எப்போ உருவாகி வந்தான்னு யாராலையும் இந்த வருஷம்தான், இந்த யுகம்தான் அப்படி சொல்லி கோடிட்டு காட்ட முடியாது. அதே மாதிரி தான் நம்ம கொண்டாடி வருகின்ற பண்டிகைகள், இந்த மாதிரியான செலிப்ரேஷன்ஸ். இது எப்படி இது வந்திருக்கும் அப்படின்னா, ஒரு மனிதன் பொதுவாக தனக்கு எப்போவும் இன்பம் கிடைக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், மன நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு தான் விருப்பப்படுவோம். யாருமே எனக்கு கஷ்டம் வரணும், எனக்கு துன்பம் வரணும்னு நினைக்கவே மாட்டோம். அப்போ நமக்கு இன்பம் வரணும், ஆனந்தம் வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறான் மனிதன், இந்த மாதிரியான பண்டிகைகள், விழாக்கள் அவனாகவே உருவாக்கி கொள்கின்றான். இந்த மாதிரி பண்டிகைகள் கொண்டாதற்கு சரியான காரணம் இல்லாமல் இருந்தாலுமே அவனாகவே ஒரு புது ஒரு காரணத்தை உருவாக்கி கொண்டு அதை செலிப்ரேட் பண்ணுறான், தன்னை வந்து மகிழ்வித்துக் கொள்கின்றான். அதில் குறிப்பாக ஒரு இந்திய நாட்டில் பிறந்த ஒவ்வொரு பிரஜையும் தான் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் செயலையும் தன்னுடைய மதத்தோடு சம்மந்தப்படுத்தி கொண்டு செய்வான். எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நம்முடைய மதத்தை பேஸ் பண்ணி அதை சம்மந்தப்படுத்தி தான் இருக்கும். அப்படி எப்படி, ஏன் அப்படி மனிதன் நம்மளோட இந்தியன் அது மாதிரி பண்ணுறான்னு பார்க்க போனால், சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார்க்கு பதில், வெளிநாட்டவர்களுக்கு அதாவது இந்தியாவிலேருந்து தவிர்த்து மற்ற நாட்டில் பிறந்தவங்களுக்கெல்லாம் மதம்ங்கிறது ஒரு சாதாரண ஒரு கோட்பாடு, ஒரு கொள்கை, ஜஸ்ட் மீரிய டாக்ட்ரின். ஆனால் ஒரு இந்தியனுக்கு ஒரு மதம்ங்கிறது உடைய வாழ்க்கை. சுவாமி விவேகானந்தர் சொல்வார், பாமரனை பண்புள்ளனாகவும் பண்புள்ளவனை தெய்வமாகவும் ஆக்குவதுதான் மதம். மதம் என்பது ஒரு மனிதனுக்குள் இருக்கும் தெய்வீகத்தன்மையை வெளிப்படுத்துவதாகும், அதாவது இறை அனுபூதி அடைவதாகும். இதுதான் மதத்துடைய கோட்பாடு, லட்சியம். அதனால் தான் நம்முடைய இந்தியன் நம்ம நாட்டில் பிறந்த ஒவ்வொரு பிரஜையும் தான் பண்ணுற ஒவ்வொரு செயலையும் மதத்தோடு சம்மந்தப்படுத்தி பின்னி பிணைந்து ஒவ்வொன்றாக பண்ணிடுறான். உதாரணத்துக்கு பொங்கல் திருவிழா, பொங்கல் திருவிழாக்கு தெரியும் எதுக்காக பண்ணுறோன்னு சொல்லி, விவசாயம் நிறையா அறுவடை வந்திருக்கும், நிறைய இன்கம் வந்திருக்கும், அதை என்ஜாய் பண்ணணும். ஆனால் அது பண்ணும்போது என்ன செய்கிறாங்க, சூரிய பகவானுக்கும் இயற்கை அன்னைக்கும் கால்நடைகள் அதுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிற மாதிரி பொங்கல்களை நம்ம கொண்டாடுறோம். அடுத்தது ஒருத்தர் வந்து புது வீடு கட்டுறார், கிரகப்பிரவேசம், புது வீடு கட்டி ஈஸியாக உள்ளே போய் ஆக்குவே பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, அந்த கோமாதா பூஜை, விநாயகர் பூஜை, இந்த மாதிரிலாம் பூஜை பண்ணி அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போகிறோம். இதுவும் எதுக்காக பண்ணுறாங்கன்னா, இறைவா இந்த வீடு எனக்கு நீ கொடுத்த பிச்சை, இது உனக்கு தான் சொந்தம், இது எனக்கு கொடுத்ததுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். இப்படி அதுக்கு அந்த ஒரு மோட்டிவில் தான் கிரக பிரவேசனம் பண்ணுறோம். இது மாதிரி தான் நம்ம நாட்டில் பண்ணுற ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு பண்டிகை விழா எல்லாமே இறைவனை சார்ந்து நம்ம பண்ணி கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் பார்க்கும்போது
இந்த காலேஜ் டே செலிப்ரேஷன், ஸ்கூல் டே செலிப்ரேஷன் பின்னாடி என்ன தாத்பரியம் இருக்கும், என்ன பர்பஸ் இருக்கும்? சுவாமி பிரம்மானந்தர் ஸ்ரீராமஸ்வருடைய ஆன்மீக புதல்வன், நேரடி சீடர். அவர் தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுரை நிறையா பண்ணியிருக்காரு. அதில் ஒன்று முக்கியமானது, அவருடைய துறவர சீடர்களுக்கு அவர் சொல்கிற ஒரு அட்வைஸ், தினமும் நைட் நீ படுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த காலை பொழுது ஹோல் டே நீ எவ்வளோ நேரம் நல்ல செயல்களில் நீ செலவித்தாய், எவ்வளோ நேரம் தேவையில்லாத செயலில் ஈடுபட்டு உன் டைமை வேஸ்ட் பண்ண அப்படிங்கிறத டெய்லி நீ சுய ஆராய்ச்சி பண்ண வேண்டும். இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணோம், எவ்வளோ டைம் சரியாக யூஸ் பண்ணோம், அதை திங்க் பண்ணி மறுநாள் அதே தப்பு வராமல் பார்த்துக்கோ, உன்னுடைய டைமை வந்து நல்ல வகையில் செலவு செய், இதுக்கு அது உனக்கு உதவும் அப்படின்னு சொல்லி சுவாமி பிரம்மானந்தர் தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுரை கூறுகிறார். இந்த அட்வைஸ் தோ அவர் ஆன்மீகத்துக்காக சொல்லியிருந்தாலுமே அந்த அறிவுரையை ஒரு சாதாரண பாமர மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கலாம், உங்களை மாதிரி ஒரு மாணவர்களும் எடுத்துக்கலாம், உங்களை மாதிரி ஆசிரியர்கள், இங்கே இருக்கிற பொதுமக்கள், ஏன் இந்த மாதிரி ஒரு கல்வி நிறுவனம் அதை ஏற்றுக்கலாம். எப்படி ஒரு மாணவன் ஒரு ஆசிரியனுக்கு 24 hours இஸ் ஈக்குவல் டு 1 day மாதிரி, இந்த மாதிரி கல்வி நிறுவனங்களுக்கு 24x365 days இஸ் ஈக்குவல் டு 1 day. நம்ம டெய்லி ஒவ்வொரு நாளும் ஆராய்ச்சி பண்ணலாம், மறுநாள் நம்முடைய வாழ்க்கையை திருத்தி நம்ம அமைச்சிக்கலாம், ஆனால் நிறுவனம் அந்த மாதிரி பண்ண முடியாது. 364 ஒரு தடவை தான் அதை ஆராய்ந்து சுய பரிசோதனை செஞ்சு மறு வருஷத்துக்கு பிளான் பண்ண முடியும். அதுக்காக தான் ஏற்பட்டப்பட்டு தான் இந்த ஆனுவல் டே செலிப்ரேஷன்ஸ், காலேஜ் டே செலிப்ரேஷன்ஸ். ஏன்னா இந்த டேல தான் என்ன செய்வோம், ரிப்போர்ட் படிப்போம், அந்த வருஷம் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம், என்னென்ன நியூ இன்னோவேஷன்ஸ் பண்ணோம், எந்தெந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது நமக்கு இடைஞ்சல் வந்தது, எது ஃபெயிலியர் ஆச்சு, அதை நெக்ஸ்ட் இயர் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இந்த ஆனுவல் டே செலிப்ரேஷன்ஸில் தான் நமக்கு சான்ஸ் கொடுக்குறது. அதுதான் இந்த ஆனுவல் டே செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய இந்த ரிச்சுவலாக பண்ணக்கூடிய அந்த விழாவினுடைய தாத்பரியம், உண்மையான பர்பஸ். இரண்டாவது காரணம், ஒவ்வொரு ஆனுவல் டேலும் வந்து மேகசின் ரிலீஸ் பண்ணுவோம். அந்த மேகசினில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவருடைய பங்களிப்பு நிறையா இருக்கும். அது எல்லாமே என்ன செய்யும், வருங்கால எழுத்தாளர்கள், வருங்கால கதாசிரியர்கள், வருங்கால ஓவியர்கள், வருங்கால கவிஞர்கள், இவங்களை உருவாக்கக்கூடிய ஒரு சேனல், ஒரு வழியாக அது இந்த காலேஜ் டே செலிப்ரேஷன் விளங்குது. மூணாவது பர்பஸ், எல்லா ஃபங்க்ஷன்லையும் நம்ம என்ன செய்வோம், கல்ச்சுரல் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கையும் வருங்காலத்தோட சிறந்த கலைஞர்களாக வர்றதுக்காக இந்த வகையான காலேஜ் டே செலிப்ரேஷன்ஸ் வழிவகுக்குது. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இந்த ஆனுவல் டே செலிப்ரேஷன், நம்முடைய FDMSEயுடைய இந்த காலேஜ் டே செலிப்ரேஷனும் இந்த மூணு பர்பஸை சால்வ் பண்ணுற மாதிரி அமையணும். அதுதான் இந்த விழாவுடைய வெற்றியாக இருக்கும். இந்த விழா சிறப்பாக வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவன் நான் பிரார்த்தனை செய்கின்றேன். நன்றி, வணக்கம். விழாக்களின் அர்த்தங்களையும் ஆண்டு விழாவின் அவசியங்களையும் எடுத்துரைத்த மகராஜ் அவர்களுக்கு நன்றி. இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர் திரு என் சண்முக சுந்தரம் அவர்களை பற்றி சில வார்த்தைகள் கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். 1983 ABT நிறுவனங்களின் மேலாளராக பதவியேற்றார். தனது கடின உழைப்பு மற்றும் நற்பண்புகளால் மேலே உயர்ந்து இன்று ஏபிடி நிறுவனத்தின் CEO ஆக உள்ளார். தனது கூரிய அறிவுத்திறனாலும் தொலைநோக்கு பார்வையாலும் இந்நிறுவனத்தை செவ்வனே முன்னெடுத்து வருகிறார். அழகான குடும்பத்தின் தலைவராக இருக்கும் இவர் கோயம்புத்தூர் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷனின் செயலாளராகவும், கோயம்புத்தூர் மிட் டவுன் ரோட்டரி கிளப்பின் பொருளாளராகவும் நகர மற்றும் மக்கள் மேம்பாட்டிற்காக செயலாற்றி வருகிறார். ஐயா திரு சண்முக சுந்தரம் அவர்களை சிறப்புரை ஆற்ற வருமாறு அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். மதிப்பிற்குரிய சுவாமி கிருஷ்ணானந்தா அவர்களுக்கும், சுவாமி திவ்ய பிரியானந்தா அவர்களுக்கும், டாக்டர் முத்தையா அவர்களுக்கும், டாக்டர் சுதா மேடம் அவர்களுக்கும், மற்றும் மேடையில் இருக்கும் இங்கே அவையில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த
இந்த விழாவுக்கு என்னை எதற்காக அழைத்தார்கள் என்று நான் யோசித்த பொழுது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு இது இணைத்திருக்கிறது. இந்த நிறுவனம் வந்து ஃபேக்குல்டி ஆஃப் டிசபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன், இதை பற்றி தான் இன்று இந்த கூறியிருக்கிறோம். எனக்கு இரண்டு குழந்தைகள், ஒரு பொண் ஒரு பையன். பொண்ணு வந்து பெரியவ, பொண்ணு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நார்மல் சைல்டு, இன்றைக்கி கல்யாணமாகி குழந்தை குட்டியும் நல்லா இருக்காங்க. இரண்டாவது குழந்தை எனக்கு ஒரு எம்ஆர் சைல்டு, டவுன் சிண்ட்ரோம் பாய். அவனுக்கு இன்றைக்கி வந்து 24 வயசு ஆகிறது. இப்போ அது வந்து இங்கே அழைத்த மிஸ்டர் சங்கர் சுப்பையா அவர்களுக்கு தெரியும். அதனால் அதை பற்றியும் அதனால் வரக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்கள், எப்படி இந்த டிசேபிலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி வந்து ஒரு என்னுடைய கருத்தை கூறலாம் என்று அழைத்திருப்பார் என நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிந்த என்னுடைய வாழ்க்கையில் நடந்த என அனுபவங்கள், அதனால் நான் பெற்ற ஒரு வாழ்க்கை அனுபவங்களை நான் வந்து பகிர்ந்து சொல்ல விரும்புகிறேன். இது இங்கிருக்கும் பெற்றோர்களுக்கும் ஃபேக்கல்டி மெம்பருக்கும் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இப்போ ராமகிருஷ்ணா மிஷன் என்றாலே ஒரு சர்வீஸ்வரி சொசைட்டி தான், அது எல்லோருக்கும் இந்த உலகத்திற்கு எல்லாருக்குமே தெரியும். தனிப்பட்ட முறையில் யாரும் அதை விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. மற்றும் இதில் சிறப்பு என்றால் மாதா பிதா குரு தெய்வம் என்று எல்லோரும் அழைப்பார்கள். அதுதான் உண்மையும் கூட. அம்மா அப்பா அது வந்து வாழ்க்கையில் எல்லோருக்கும், அவர்கள் தேர்ந்தெடுப்பதில்லை, அவர்களுக்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். அடுத்து குரு, அந்த குரு தான் இங்கே உருவாக்குறதுக்காக இந்த ஃபேக்கல்டி மேனேஜ்மெண்ட்டு அமைச்சிருக்கிறது. குரு என்றாலே ஒரு பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஸ்தானம். அந்த குரு அமைவு என்பது அவர்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அப்புறம் குரு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய சீடர்கள் வளர்ச்சியைத்தான் மிகவும் நேசிப்பார்கள். அது எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் குரு வந்து தன்னுடைய சீடருடைய வளர்ச்சியை தான் மிக மிக வாழ்க்கையை மிகவும் பெரிய ஒரு இதாக எடுத்துக்கொள்வார்கள். அந்த குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஃபேக்குல்ட்டியை தயார் செய்யக்கூடிய இந்த நிறுவனமாக இன்று இருக்கிறது. அதில் யாரை யாருடைய குரு, நம்முடைய ஸ்பெஷல் ஏபிள்டு சில்ட்ரனுடைய அவருடைய குருவாக உருவாக்க என்பது மிக மிக ஒரு பெரிய காரியம். அதை தேர்ந்தெடுத்த அந்த ஃபேக்குல்டி மெம்பருக்கும் அந்த ஃபேக்குல்டி உருவாக்கத்திற்கு உதவியாகவும் இருந்து நடத்தக்கூடிய ராமகிருஷ்ணருக்கும் கடவுள் அருகிறகம் என்றும் என்றும் இருக்கும், இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன். இதில் இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன், ஸ்பெஷல் எஜுகேட்டட் சில்ட்ரன் அப்படின்போது என்னுடைய அனுபவத்தில் என்னென்னா, நான் ஆரம்பத்திலே டாக்டர் வந்து ஒன் இயர் இருக்கும்போதே பையனுக்கு வந்து பிரச்சனை இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அன்றைக்கி எனக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஓகே, அப்போ ஒரு முக்கியமான நிகழ்வு, முக்கியமான அவசியம் இந்த பேரண்ட்ஸுக்கு என்ன வேணும்னா, அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து 5 வயதுக்குள் ஏர்லி இன்டர்வென்ஷன்,
அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் வேணும். அது இருந்துட்டாலே பாதி பிரச்சனை அந்த குழந்தைக்கும் பேரண்ட்ஸுக்கும் முடிஞ்சிடும். அது வந்து நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. இப்படி என்னுடைய குழந்தைக்கும் கிடைக்கல. நான் பின்னாடி தான் அந்த ட்ரைனிங்கை கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ அந்த ஒரு இயர்லி இன்டர்வென்ஷனை வந்து இங்கே தயாராகியிருக்கிற ஃபேக்கல்டி மெம்பர் எப்படியாவது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதுதான் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த இயர்லி இன்டர்வென்ஷனில் நாம் சப்போர்ட் பண்ணிட்டாலே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அது தயவு செஞ்சு இந்த ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் எப்படியாவது இந்த இயர்லி இன்டர்வென்ஷனை நீங்கள் கொடுக்கறதுக்கு உங்களால் ஆன உதவியும் உங்களான சப்போர்ட்டு உங்களான கவுன்சிலிங்கை கொடுக்க முடியும் கேட்டுக்கிறேன். தட் இஸ் ஒன் ஆஃப் தி பாயிண்ட் நான் ரெக்வஸ்ட் வைக்கிறேன் இந்த மேட்டரில். அடுத்து வந்து இதில் வந்து அடுத்த மேட்ரு என்னென்னா, இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்பெஷல் டீச்சர் ஃபேக்கல்டி சப்போர்ட்டோட இன்னும் ரெண்டு முக்கியமான சப்போர்ட் இருந்தால் தான் இந்த குழந்தைங்களுக்கு வந்து மேலே வர முடியும். அது பார்த்திங்கன்னா தெரப்பிஸ்ட் சமாச்சாரம் வேணும். அதில் ஆக்குபேஷன் தெரப்பிஸ்ட் அல்லது ஃபிசியோ தெரப்பிஸ்ட்டு அல்லது ஸ்பீச் தெரப்பிஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தெரப்பி வந்து அந்த குழந்தைக்கு அவசியம். இதை வந்து இந்த ஃபேக்கல்ட்டி வந்து கோஆர்டினேட் பண்ணி அதை வந்து லிங்க் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் மெடிக்கல் சப்போர்ட். எல்லா குழந்தைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, ஒவ்வொரு குழந்தைக்கும் மெடிக்கல் சப்போர்ட் அவசியம். அதனால் இந்த மூன்றும் இணைந்து ஒரு கோஆர்டினேஷனோட இருந்தால்தான் இந்த குழந்தை வந்து பிற்காலத்தில் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை தானே நடத்தி கொள்வதற்கு உபயோகமாக இருக்கும். அப்போ தான் பேரண்ட்ஸுக்கும் அது மிக மிக, ஏன்னா இப்போ வந்து பேரண்ட்ஸ் சின்ன வயசு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மன உறுதி இருக்கும், உடல் வலிமை இருக்கும், அவங்களுக்கு வயசாகும். இந்த குழந்தையும் பெரியவங்க ஆவாங்க. பெரியவங்க ஆகும்போது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் பேரண்ட்ஸ் சப்போர்ட் கொடுக்க முடியும். அப்போ இந்த குழந்தை தானே அவனுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு வேண்டா நீங்கள் இந்த மூணும் சரியான நேரத்தில் கொடுத்தால்தான் அந்த குழந்தை பின்னாடி மற்றவங்களுக்கு சிரமம் கொடுக்காம தன்னுடைய வாழ்க்கையை தானாகவே வழிநடத்துறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ நம்முடைய தேவையே இந்த மாதிரி குழந்தைகளுக்கு மற்றவங்களுக்கு பாரம் இல்லாமல் அவங்களே அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கும் உண்டான மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறது தான் மிக மிக முக்கியம். அவன் ஒரு தொழில் பண்ணணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது செகண்டரி. தன்னுடைய தன்னால் மற்றவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்கக்கூடாது, மற்றவங்களை சார்ந்து அவன் இருக்கக்கூடாது. இப்போ அப்பா அம்மா இருக்க வரைக்கும் பண்ணுவாங்க, நாளைக்கு சிஸ்டர் தம்பி இருப்பாங்க, ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா சப்போர்ட் முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் சொன்னார், ரெண்டு ஃபேமிலி தெரியும்ப்பா எனக்கு, ஒரு ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கான், அவனுக்கு அந்த பையன் அவனோட அண்ணன் இருக்கான், அண்ணன் சொல்லிட்டாரு நான் கல்யாணமே பண்ணிக்க போகிறதில்ல, என்னுடைய தங்கச்சியை கடைசி வரை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்ன ஃபேமிலி ஒரு ஃபேமிலி. இன்னொரு ஃபேமிலி அதே மாதிரி இன்னொரு பொண்ணு பையன் இருக்கிற ஃபேமிலி, அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இந்த குழந்தைய கொண்டு போய் எங்கேயாவது நீ வந்து விட்டு, என்னுடைய வாழ்க்கை பாதிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலி. அப்போ எல்லாருடைய ஃபேமிலியும் ஒரே மாதிரி இருக்காது. அப்போ நம்முடைய கடமை இந்த குழந்தை யாருடைய சார்ந்து இல்லாமல் எப்படி டெவலப் பண்ணுங்கிறது தான் மிக முக்கியம். இது எனக்கு தெரிந்த அனுபவத்தை நான் உங்கள் பகிர்ந்து கொள்கிறேன், அது உங்களுக்கு உபயோகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அடுத்து இந்த மேட்டரில் வந்து ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிற ஒரு மேட்டரில் வந்து குருஸ்தானம், குருனாவே பெரிய ஒரு மரியாதை இருக்கும், அவங்களுக்கு எல்லா விதமான திறமைகளும் எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபேக்கல்ட்டிக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக சர்விங் மென்டாலிட்டி இருக்கணும், இல்லைன்னா இந்த ஃபேக்கல்ட்டிக்கு உண்டான இது வந்து 100% கொடுக்க முடியாது. அப்புறம் டிவோஷன் வேணும், பொறுமை வேணும், அப்புறம் ஒரு டெடிக்கேஷன் வேணும்.
அநேகமாக இந்த மாதிரி லைனை சூஸ் பண்ணவங்க இந்த குவாலிட்டிஸ் இருந்து தான் வந்திருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் இதை நாளுக்கு நாள் எப்படி வளர்த்தி கொள்ளணும் அப்படிங்கிறத மிக 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 முக்கியம். அது இல்லைன்னா இந்த லைனில் வந்து 100% நாம் எதிர்பார்க்குறதோ அந்த பசங்களுக்கு குழந்தைகளுக்கு கிடைக்கிறதோ கிடைக்காம போயிடும். அதனால் தயவு செஞ்சு இதை எப்படி வளர்த்திக்கிறது நாளுக்கு நாள் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் பார்த்தா பரவாயில்லன்னு கேட்டுக்கிறேன், ரொம்ப ரொம்ப கேட்டுக்கிறேன் நான். அடுத்து இதில் இன்னொரு மேட்டர் என்னென்னா, இப்போ நிறைய எல்லா குழந்தைகளும் வந்து இந்த மாதிரி ஒரு சென்டருக்கு வந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்க மாட்டாங்க. அப்போ ஹோம் பேஸ்டு சப்போர்ட் மிகவும் தேவைப்படுது. அப்போ இந்த ஃபேக்குல்டிஸ் வந்து அதுக்கும் மென்டலி தயாராகும். ஹோம் பேஸ்ட் சப்போர்ட்டுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து எல்லா குழந்தையும் மூவ்மெண்ட் இருக்காது, மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வசதிகள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது குழந்தை கொண்டாடுறதுக்கு முன்னாடி வசதி இல்லாமல் இருக்கலாம். அப்போ ஹோம் பேஸ்ட் சப்போர்ட்டும் இந்த ஃபேக்குல்டி மென்டலி ப்ரிப்பேர் ஆனால் கொஞ்சம் உதவியாக இருக்கும் நான் கேட்டுக்கிறேன் நான். அடுத்து அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த எஜுகேஷன் அப்படின்லாம் கொடுத்த வாட்டி ஒரு ஒகேஷ்னல் சப்போர்ட்டுங்கிறது தேவைப்படும் வாழ்க்கையில் ஒரு ஏஜுக்கு அப்புறம். அந்த ஒகேஷ்னல் சப்போர்ட்டுங்கும் போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு விதமான திறமையாக இருப்பாங்க, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்போ அவனுடைய இன்ட்ரெஸ்ட்டை அவன் வந்து நம்மக்கிட்ட கிளாஸில் இருக்கும் பொழுதே அதை அறிந்து அதை பேரண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்தி அவங்களையும் பார்க்க சொல்லி அந்த லைனை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்க பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறத விட இந்த மாதிரி சென்ட்ரலில் வந்து இருக்கிறத அதிக விரும்புவாங்க, அதிக நேரம் செலவுகிறதுக்கும் பண்ணுவாங்க. அப்போ என்னென்னா அவங்களுடைய எந்த லைன் இன்ட்ரெஸ்ட் சொல்லி பேரண்ட்ஸ் ஒரு கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும், ஃபேக்குல்ட்டி அதை விட நல்லா கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஃபேக்குல்ட்டி வந்து இதை கண்டுபிடிச்சி ஒரு நாள் நடக்காது, அது 2-3 வருஷங்கள் ஆகும். பேரண்ட்ஸுக்கு கலந்து இந்த லைனில் போடுங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபேக்குல்ட்டி உதவணும்னு நான் கேட்டுக்கிறேன் நான். அடுத்து இதில் அடுத்து என்னென்னா, இதில் இன்னொரு மேட்டர் என்னென்னா, இதில் ஃபேக்குல்ட்டி வந்து பேரண்ட்ஸ் ஃபேக்குல்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மூணு பேர்த்துடைய கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மூணு பேர்த்துடைய கோஆர்டினேஷன்ஸ் இருந்தால்தான் இதை வந்து நல்லபடியாக கொண்டு போகணும், இல்லைன்னா இதை வந்து நல்லபடியாக கொண்டு போக முடியாது. இன்ஃபேக்ட் நான் என்னுடைய பையனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டீச்சரே நான் தனியாக போட்டு பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. அந்த டீச்சரை ட்ரெயின் பண்ணதுக்கு நாகர்கோவில் ஒன் மிஸ்டர் செல்வின் ட்ரைனிங் கொடுத்தார். அப்போ அந்த செல்வின் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கண்டிஷனாக இருப்பார், என்னையும் ரிங் மாஸ்டர் மாதிரி வேலை வாங்குவார். அப்போ அந்த இடத்துல வந்து அவர் வந்து அந்த கண்டிப்பு எனக்கு என்கிட்ட இல்லாமல் இருந்திருந்தால் நான் என்னுடைய பையனுக்கு ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்துருக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல ஃபேக்குல்ட்டி வந்து அன்பு அரவணைப்பு இருந்தாலும் எந்தெந்த இடத்துல கண்டிஷனோடு இருக்கணுமோ பேரண்ட்ஸுக்கிட்ட அதுவும் அந்த ஃபேக்குல்ட்டி இருந்து ஃபேக்குல்ட்டி பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் கோஆர்டினேஷன் இருந்தால்தான் இந்த மாதிரி குழந்தைகளை வந்து நாம் நல்லபடியாக கொண்டாட முடியும். அதனால் ஒரு பெரிய சீரிய தொண்டு செய்யக்கூடிய ஒரு லைனை வந்து இந்த ஃபேக்குல்டி சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து உண்மையிலேயே பெரிய ஒரு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. எத்தனையோ லைன் வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட லைன் இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபேக்குல்ட்டி லைன் சூஸ் பண்ணியிருக்கிறது பெரிய பெரிய ஒரு காரியம். அவங்களுக்கு மனசில் என்ன அந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய மனசு இருக்கக்கூடிய ஃபேக்குல்டிஸ் வந்து இந்த மாதிரி சொசைட்டி ஆளுக்கு நீண்ட காலம் வந்து நல்லபடியாக சர்வீஸ் பண்ணுங்க ஆண்டவர் வேணுகிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம், தேங்க்யூ. ஏர்லி இன்டர்வென்ஷன் யூனிட்டின் முக்கியத்துவத்தையும் பிறரை சார்ந்து வாழாத வாழ்க்கைக்கு உடைய திறமைகளை நமது குழந்தைகளிடம் வளர்க்கும் முக்கியத்துவத்தையும் எடுத்து கூறிய நமது விழா தலைவர் திரு சண்முக சுந்தரம் ஐயா அவர்களுக்கு எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நமது ராமகிருஷ்ணா மிஷன்
விவேகானந்தா யூனிவர்சிட்டி எஃப்டிஎம்எஸ்இயின் டீன் முனைவர் திரு முத்தையா அண்ணா அவர்களை, விழா தலைவர் திரு என் சண்முக சுந்தரம் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி அண்ணா. இப்புவியில் பிறந்திருக்கும் அனைவருமே சாதிக்க பிறந்தவர்கள்தான். கல்வி என்பது ஒரு மாணவனின் தரித்திறமையை வெளிக்கொணர்வது ஆகும் என்பது நமது சுவாமி விவேகானந்தரின் கருத்து. அவ்வழியே மாணவர்களின் தனித்திறன்களை வெளிக்கொணர வாய்ப்பளித்த எமது பல்கலைக்கழகத்திற்கு மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு பரிசளிப்பு விழாவினை துவங்குகிறோம். இப்போது நமது வித்யாலய கல்வி நிறுவனங்களின் உதவி செயலாளர் தவ திரு கரிஷ்தானந்தஜி மகாராஜ் அவர்களை பகவத்கீதை ஒப்பித்தல் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். முதல் பரிசு பெறும் மூவர் அருணிமா மன்னா, அருள்மேரி சிந்தியா, தீபிகா, இரண்டாம் பரிசு பெறும் மூவர் விவேக், ராஜேஷ், முத்துப்பாண்டி, மூன்றாம் பரிசு பெறும் மாணவர்கள் யுக்தி, பூங்குடி, பூஜிதா, இப்பொழுது போட்டியில் பங்கேற்ற மாணவர்கள் பரிசினை பெறுவார்கள். பூர்ணிமா, இமாக்குலேட், சுகன்யா, ராஜலக்ஷ்மி, கிருத்திகா, நன்றி மகாராஜ். இப்போது கல்லூரி அளவிலான சுவாமி விவேகானந்தரின் சிகாகோ உரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிக்குமாறு நமது சிறப்பு விருந்தினர் திரு என் சண்முக சுந்தரம் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். கல்லூரி அளவிலான தமிழ் போட்டி முதல் பரிசு பூர்ணகலா. அருள்மேரி சிந்தியா, இரண்டாம் பரிசு சுகன்யா, பூங்கொடி, மூன்றாம் பரிசு இமாக்குலேட், கிருத்திகா, கல்லூரி அளவிலான ஆங்கில போட்டி கல்லூரி அளவிலான முதல் பரிசு அருணிமா மன்னா, இரண்டாம் பரிசு தியானேஸ்வரி, பிரவீனா,
ஆர்த்தி, மூன்றாம் பரிசு சகாயராணி. ரூபாவதி, கல்லூரி அளவிலான ஹிந்தி போட்டியில் வென்ற கிரண்பாலா. டிப்ளமா அளவில் பரிசு வென்ற ஜாஸ்மின் வேளாங்கண்ணி. கல்வியில் முதன்மை மற்றும் பன்முக திறமைகளை கொண்ட மாணவர்களுக்கு சிறந்த மாணவருக்கான விருது வழங்கப்படுகிறது. இவ்விருதினை வழங்க FDMSE-இன் டீன் திரு முத்தையா அண்ணா அவர்களை அழைக்கிறோம். இப்பெருமைக்குரிய விருதினை பெற டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹியரிங் இம்பார்மெண்ட்டின் மாணவி செல்வி சி பூர்ணகலாவை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி ஐயா. நன்றி அண்ணா. வாழ்க்கையில் உயர மூன்று விஷயங்கள் வேண்டும். உணர்வதற்கான இதயம், சிந்தனை திறனுள்ள மூளை, வேலை செய்யக்கூடிய கைகள். இது சுவாமிஜியின் பொன்மொழிகளாகும். இதற்கேற்ப நமது FDMSE-இன் தொழில் பயிற்சி கூடம் வொகேஷ்னல் யூனிட்டின் மாணவர்கள் கைவினைப் பொருட்கள் தயாரித்து கல்லூரியின் பல விழாக்களின் போது விற்பனை செய்து வருகின்றனர். இந்த தருணத்தில் அதற்கான ஊக்கத்தொகையினை வழங்க நமது ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயத்தின் உதவி செயலர் சுவாமி கரிஷ்தானந்தஜி மகாராஜ் அவர்களை பணிவன்புடன் அழைக்கிறோம். மாணவர்களில் ஜே அஸ்வின் சந்தர், ஆர் ஜே பரத்குமார், எஸ் கௌதம், ஜி ஜெயபிரசாந்த், எஸ் பிரதீப், ஆர் பிரகாஷ், எஸ் ரமேஷ், பி சந்தோஷ், ஆர் சூர்யா, நன்றி மகராஜ். இப்பொழுது FDMSE-இன் HOD முனைவர் திருமதி சுதா பிரமோத் அவர்களை நன்றியுடைய ஆற்ற மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தெய்வ திருமூவரின் மலர்பாதங்களை வணங்கி நன்றியுரை நவழ்கிறேன். நமக்கெல்லாம் ஆசி வழங்கி நமது அத்துணை செயல்பாட்டிற்கும் ஊக்கமளித்து நம்மை வழிநடத்தி வரும் வித்யாலய கல்வி நிறுவனங்களின் செயலரும் விவேகானந்தா பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் வளாகத்தின் தலைமை நிர்வாகியுமான போற்றுதலுக்கும் வழிபாட்டுக்கும் உரிய சுவாமி அபிரானந்தஜி மகாராஜ் அவர்களுக்கு எங்களது நன்றி மலர்களை காணிக்கையாக்கிறோம்.
இவ்விழாவுக்கு வருகை புரிந்து நமக்கெல்லாம் ஆசி வழங்கி சிறப்பித்த வித்யாலய கல்வி நிறுவனங்களின் துணை செயலர் தவ திரு சுவாமி கரிஷ்டானந்தஜி அவர்களுக்கு எங்களது பணிவு கலந்த நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். நமது செயல்கள் அனைத்தும் இனிதே நிறைவுற நமக்கு வழிகாட்டியாகவும் உருதுறை நிறைவுற நமக்கு வழிகாட்டியாகவும் உருதுறை தனையாகவும் இருந்து வருகின்ற ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா பல்கலைக்கழகம் ஊன மேலாண்மை மற்றும் சிறப்பு கல்வியியல் புலத்தின் துணை தலைமை நிர்வாகியான சுவாமி திவ்ய பிரஜானந்தஜி மகாராஜ் அவர்களுக்கு எங்களது நந்தி மலர்களை உரியாக்குகிறோம். மேலும் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நல்லதொரு உரை நிகழ்த்தி நம்மையெல்லாம் ஊக்கப்படுத்திய திரு என் ஷண்முக சுந்தரம் ஐயா சிஇஓ ஏபிடி லிமிடெட் அவர்களுக்கு எங்களது உள்ளம் கனிந்த நன்றிகளை பணிவன்புடன் தெரிவிக்கிறோம். உற்சாகமும் ஊக்கமும் ஒருங்கே அமைய பெற்று நம்மையெல்லாம் நல்லதோர் திசையில் அழைத்து செல்லும் ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா பல்கலைக்கழகம் ஊன மேலாண்மை மற்றும் சிறப்பு கல்வியின் புலத்தின் முதன்மையின் முனைவர் என் முத்தையண்ணா அவர்களுக்கு எங்களது பணிவார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். மேலும் இவ்விழாவுக்கு வருகை புரிந்து நம்மையெல்லாம் ஆசிர்வதித்த சுவாமிஜி பெருமக்களுக்கும் பிரம்மச்சாரி பெருமக்களுக்கும் எங்களது நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். இந்த விழா இனிதே நடைபெற அத்துணை வழிகளில் செவனே கடமையாற்றிய எமது ஆசிரிய அண்ணாக்கள் அக்காக்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எங்களது இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். மேலும் வித்யாலய கல்வி நிறுவனங்களின் செயலர்கள் முதல்வர்கள் தலைமை ஆசிரியர்கள் பேராசிரியர் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி நம்மையெல்லாம் ஆனந்த கொள்ள செய்யிருக்கும் சிறப்பு குழந்தைகள் மற்றும் அவர்களை ஊக்குவித்த பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் சாயே சர்வவிக்னோபசாந்தயே அகஜான பத்மா கஜான மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தமுபாஸ்மகே காரணம் விக்னவாரணம் வாதாபி கணபதிம் பஜே துலா கும்பசம்பவ முனிவர பிரபூஜிதம் திரிபுவன மாசகதம் முராரி பிரமுகாஜுபாஸ்திதம் மூலாதாரா க்ஷேத்ராஸ்திதம் பராதிசத்வாரி வாகாத்மகம் பிரணவாஸ்வரூப வாக்ரதுண்டம் நிரந்தரம் நிகில சந்திரகண்டம் நிஜவாமகர விதுதேக்ஷுதண்டம் கதாம்புஜபாதபீஜாபூரம் கல்கவிதூரம் பூதாகாரம் பீஜாபூரம் கல்கவிதூரம் பூதாகாரம் ஹராதி குருகுஹதோஷிதபிம்பம் ஹம்சத்வனி பூஷிதகேரம்பம் வாதாபி கணபதிம் பஜே ஓவாரணாத்யோவரதௌதி வாதாபி கணபதிம் பஜே
வரட்டுமா? பண்பும் பாசமும் பரிவும் பண்பாடும் என எல்லாம் கலந்தவள் அம்மா. இவள் அருகில் தொல் சாயும் போது துன்பத்தின் சுவடுகளும் தொலைதூரம். இவள் அருகில் தொல் சாயும் போது துன்பத்தின் சுவடுகளும் தொலைதூரம். இவள் மடியில் துயிலுறங்கும் போது இதயத்தின் இன்பத்தின் அருவியும் கரைபுரண்டோடும். இவள் மடியில் துயிலுறங்கும் போது இதயத்தின் இன்பத்தின் அருவியும் கரைபுரண்டோடும். ஒரு முறை உதிக்கும் நம்மை தினம் தினம் சுமக்கும் ஒரே ஜீவன் நம் அன்னை. ஒரு முறை உதிக்கும் நம்மை தினம் தினம் சுமக்கும் ஒரே ஜீவன் நம் அன்னை. நாம் உயிர் திலும் முன் கருவறையிலும் அவள் உயிர் பிரியும் வரை கருவிலையிலும் நம்மை சுமக்கும் அன்னையே, என்றென்றும் நம் மனதில் சுமப்போம், நம் மனதில் சுமப்போம். அவளை அன்பில் நேசிப்போம், அவளை அன்பில் நேசிப்போம். வாழ்வே தவம், வாழ்வே தவம், தாய்மை ஓர் வரம், தாய்மை ஓர் வரம். பெண்மைக்கு வணக்கம், பெண்மைக்கு வணக்கம். தாய்மைக்கு நன்றி, தாய்மைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உருவாக்கிய தாய்க்கும் குருவாகி நின்ற தந்தைக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களையும், இங்கு வந்திருக்கிற சுவாமிஜி பெருமக்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கங்களையும், மேலும் எனக்கு கைதட்டுவதற்கென்றே கைகளோடு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் இன்று உங்களிடையே பேச இருக்கிற தலைப்பு, நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் அல்ல, மாற்றத்தை ஏற்படுத்த வந்த திறமைசாலிகள். இந்த உலகத்தில் யாருமே குறைகள் இல்லாமல் பிறப்பது கிடையாது. எல்லா குறைகளோடு இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடாது. எத்தனையோ பிள்ளைகள் மாற்றுத்திறனாளி என்ற ஒரே காரணத்திற்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சமுதாயத்தில். இது உண்மை. ஒரு முறை நம்முடைய ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தெய்வ வழிபாடில் ஈடுபட்டு கொண்டிருந்த சமயத்தில் அந்த தெய்வ சிலை திடீரென்று கீழே விழுந்து விடுகிறது. அது விழுந்தவுடன் அத்தனை பேரும் ஐயோ அவசகுணம் ஆயிட்டு என்று அந்த தெய்வ சிலையை தூக்கி நிறுத்துகிறார்கள். அப்பொழுது அதன் கால் மட்டும் உடைந்து விட்டது. அத்தனை பேரும் சொன்னார்கள், தெய்வ சிலையில் இந்த கால் உடைந்து விட்டது, இதை நாம் தகர்த்தெறிந்து விட்டு வேறொரு தெய்வ சிலையை வைத்து விடலாம் என்று. அப்பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிக அழகாக சொன்னார், தெய்வமாக வழிபட்ட இச்சிலையை கால் உடைந்து விட்டது என்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் தூக்கி எறிவீர்களா என்று சொல்லி அந்த காலை சரி செய்து தெய்வமாக வழிபட்டவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதே போல்தான் மாற்றுத்திறனாளியாக பிறந்து விட்டோம் என்பதற்காக ஒதுங்கி நிற்கவோ இல்லை ஒதுக்கப்படவோ கூடாது. அதன் நிறைகளை எல்லாம் நான் மாற்றி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். இந்த சமுதாயத்தில் எத்தனையோ பார்வையற்ற மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கான அங்கீகாரம் கூட கிடைக்காத நிலையில் இருக்கிறார்கள். பார்வையற்ற பல பேர் பாட்டு பாடி உதவி கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது, இந்த சமுதாயத்தில் பார்வையற்றவர்களை விட காது கேளாதவர்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள் என்று. எத்தனை பார்வையற்றவர்கள் பாடி கேட்கிறார்கள் தங்களுக்கு உதவி செய்யும் போது, ஆனால் எத்தனை பேர் அதை நாம் காது கொடுத்து கேட்கிறோம் என்பதுதான் கேள்வி. கைரேகையை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை முடிவு செய்து விடாதே. ஏன் தெரியுமா? கையே இல்லாதவனுக்கு கூட இந்த சமுதாயத்தின் மிகப்பெரிய வாழ்க்கை இருக்கிறது. கையே இல்லாத சஞ்சீவ்
கையே இல்லாத சஞ்சீவ் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு மிகவும் ஆசை பியானோ வாசிக்க வேண்டும் என்று அத்தனை அத்தனை ஆசை. கையே கிடையாது, விரல்கள் இல்லாமல் பியானோ வாசிப்பது என்பது கற்பனைக்கு மட்டுமே. ஆனால் அவன் ஒரு மிகப்பெரிய முடிவு செய்தான். நான் பியானோ வாசித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி 5 மணி நேரம் தொடர்ந்து பியானோ வாசித்து மிகப்பெரிய கின்னஸ் சாதனை நடத்தினான். அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டார்கள், எப்படி முடிந்தது விரல்கள் இல்லாமல் என்று. அப்பொழுது அவன் என்ன செய்தான் தெரியுமா? கைகளால் அமுக்க வேண்டிய பியானோவை கால் விரல்களால் அமுக்கி அந்த பியானோவையும் உருகச் செய்தான். இதுதான் மாற்றுத்திறனாளிகளின் மிகப்பெரிய திறமையாக இருக்கிறது. அதே போல்தான் சாந்தினி என்ற ஒரு பெண் இருந்தாள். நாட்டியத்தின் மீது அத்துணை அத்துணை ஆர்வம் அவளுக்கு. மிகப்பெரிய நாட்டியம் ஆடுவதில் மிக வல்லுநராக வளர்ந்து வந்தாள். அப்படி வருகிற சமயத்தில் மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டு அவள் ஒற்றை காலினை இழந்து விடுகிறாள். என்ன செய்வதென்றே புரியாத அந்த நிலையில் அவளுடைய குரு கல்பனா என்கிற குரு சொன்னார், 2 கால் இல்லை, 1 கால் தான் போயிருச்சு, இன்னொரு கால் இருக்குல்ல, அதை வைத்து நாம் ஆடலாம் என்று சொல்லி அவளை மேடையில் ஆட வைத்தாள். ஒற்றை காலோடு அவள் ஆடி ஆட்டத்திற்கு 2 காலோடு ஓடி வந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? அன்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ற ஒரு குரு இல்லை என்றால் நரேந்திரன் என்ற இளைஞன் நரேந்திரனாகவே பிறந்து நரேந்திரனாகவே இறந்திருப்பார். ஆனால் அன்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ற ஒரு குரு இருந்ததால் தான் நரேந்திரன் என்ற இளைஞன் நரேந்திரனாக பிறந்து விவேகானந்தராக விஸ்வரூபம் எடுத்தார். அதே போல்தான் கல்பனா என்ற ஒரு குரு இருந்ததால் தான் சாந்தினி என்ற மிகப்பெரிய பெண் நாட்டியத்தில் வல்லுநராக வந்திருக்கிறார். இப்படி மாற்றுத்திறனாளிகள் தொடாத துறைகளே கிடையாது. இன்று அமெரிக்காவில் ஒருத்தர் மிகப்பெரிய அனாதை இல்லம் நடத்திட்டு வர்றாரு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யும் இல்லம் அது. என்ன, அதில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மாற்றுத்திறனாளி என்பதற்காக பிச்சை எடுத்த அத்தனை பேரையும் ஒன்று கூட்டி அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னென்ன செய்ய வேண்டும், படிப்பு என்றால் படிப்பு கொடுக்க வேண்டும், வேலை என்றால் வேலை கொடுக்க வேண்டும் என்று அவர் செய்தார். ஒரு முறை பத்திரிகையாளர் அவரிடம் வந்து கேட்டார், இப்படிப்பட்ட ஒரு அநாதை இல்லத்தை நீங்கள் ஆரம்பித்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு எப்படி தோன்றியது என்று. அவர் கூறினார், நான் விவேகானந்தரை படித்தேன், இன்று இந்த நிலைமையில் இருக்கிறேன் என்று. ஆக விவேகானந்தரின் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு அமெரிக்கனை மாற்றி இருக்கிறது என்று சொன்னால் நாம் எல்லாம் அவரை படித்தால் எத்தனை தூரம் நாம் சென்றிருப்போம்? புரட்டி புரட்டி படிப்பதல்ல புத்தகம், எது நம் வாழ்க்கையை புரட்டி போடுகிறதோ அதுதான் புத்தகம். திருப்பி திருப்பி பார்த்தால் காகிதம், கையில் எடுத்து நடந்தால் அது மிகப்பெரிய ஆயுதம். அப்படிப்பட்ட விவேகானந்தரை நாம் படிக்க வேண்டும். ஒரு முறை ஒரு மிகப்பெரிய ஓவியர் அவருடைய படத்தினை வரைந்து கொண்டிருக்கிறார். ஒரு அழகான ஒரு ஆணின் படத்தை அவர் வரைந்து கொண்டிருக்கிறார். அந்த படத்தை வரைகிற பொழுது அவர் மிகவும் ஏழை. அந்த படத்தை வரைந்து முடித்தவுடன் அந்த காலை வரைகிற அந்த சமயத்திலே அவருடைய தூரிகை உடைந்து விடுகிறது. அந்த தூரிகை உடைந்து விடுகிறது. இது மிகப்பெரிய ஓவிய போட்டி. ஜெர்மனியில் இருக்கிற அந்த கண்காட்சியகத்திற்கு இந்தியாவில் திருச்சி பக்கத்தில் இருக்கிற ஒரு குக்கிராமத்தில் வரைந்த அந்த இளைஞன் ஜெர்மனிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அந்த நிலையில் அவனுடைய தூரிகை உடைந்து விடுகிறது. அப்பொழுது அவன் மனதில் எண்ணினான், பிரம்மன் ஓவியம் வரைகையில் தூரிகை உடைந்தது, எனக்கு கால் இல்லாமல் போனது. நான் ஓவியம் வரைகளில் தூரிகை விழுந்து போனது, என்னுடைய படத்திற்கும் ஓவியம் கால் இல்லாமல் போய்விட்டதே என்று வருந்தி பல கடன்களையும் இதையும் வாங்கி அந்த படத்தினை முடித்து ஜெர்மனிக்கு அவர் அனுப்பி வைத்தார். அவர் அனுப்பியதோட விளைவு என்ன தெரியுமா? உலகத்திலேயே மிகச்சிறந்த ஓவியம் எது என்றால் இந்த திருச்சியில குக்கிராமம் பக்கத்திலிருந்து இந்த இளைஞன் அனுப்பிய அந்த ஓவியம் தான் என்று உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து முடிவு செய்து அவருக்கு மிகப்பெரிய பட்டத்தை கொடுத்து அனுப்பினார்கள். இப்படி இன்று மாற்றுத்திறனாளிகள் தொடாத துறையும் அல்ல, தொட்டு துளங்காத துறையும் அவர் இல்லை. அவர்கள் எல்லாம் வானில் ஜொலித்து கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களை எல்லாம் ஒதுக்கி வைப்பதை விட்டுவிட்டு அவர்களால் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஊக்குவிப்பு அளிப்பதுதான் மிகப்பெரிய விஷயம். எத்தனையோ பெற்றோர்கள் வந்து இன்றைக்கு மாற்றுத்திறனாளி என்பதற்காக ஒரு அநாதை இல்லத்தில் விட்டு சென்றிருக்கிற நிலைமையை நான் பார்த்திருக்கிறேன். இன்றை இருக்கிற சூழ்நிலையில் 9 மணிக்கு மேல் அப்பா சொந்தம் இல்லை, 10 மணிக்கு மேல் அம்மா சொந்தம் இல்லை. தொலைக்காட்சியில் தொடர் போட்டாலோ ஆயா அதில் தொலைந்து விடுகிறாள். இதுதான் இன்றைக்கு இருக்கிற சமயம். ஒரு குழந்தை அவனுடைய அம்மாவிடம் கேட்கிறது, அம்மா உங்களுடைய ஏடிஎம் கார்டை ஏன் நீங்கள் ஆயாவிடம் கொடுக்க மாட்டேங்கிறீர்கள் என்று. அதற்கு அம்மா சொல்லுகிறார், அது மிகவும் முக்கியமான பொருள், அதையெல்லாம் ஆயாவிடம் கொடுக்கக்கூடாது என்று. சரி, நம்முடைய பீரோல் சாவியை நீங்கள் ஏன் ஆயாவிடம் கொடுக்க மாட்டேங்கிறீர்கள் என்று அந்த குழந்தை மீண்டும் கேட்டது.
பீரோல் சாவி ரொம்ப முக்கியம், அதில் பணங்கள் எல்லாம் இருக்கிறது, நம்முடைய உடைகள் எல்லாம் இருக்கிறது, அதை போய் ஆயாவிடம் கொடுப்பார்களால் முடியாது முடியாது. இப்போ ஏடிஎம்ஐ நீங்கள் ஆயாவிடம் கொடுக்க மாட்டீர்கள் ஏனென்றால் அது முக்கியமான பொருள். பீரோல் சாவியை நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள் ஏனென்றால் அது முக்கியமான பொருள். ஆனால் என்னை மட்டும் ஆயாவிடம் விட்டுவிட்டு செல்கிறீர்களே, இது என்ன நியாயம் என்று அந்த குழந்தை கேட்டது. இதுதான் இன்று பெற்றவர்கள் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. தந்தையும் வேலைக்கு செல்கிற நிலைமை, தாயும் வேலைக்கு செல்கிற நிலைமை, குழந்தை அனாதையாக நிற்கிற நிலைமையில் இருக்கிறது. இந்த நிலைமையெல்லாம் மாற வேண்டும். நமக்குள் இருக்கிற குழந்தைகளின் மனநிலையை நாம் பார்த்து அவர்களை உன்னால் முடியும் என்று நாம் ஆக்க வேண்டும். ஒருமுறை சாரதா தேவி அம்மையார் அவர்கள் ஒரு வழியிலே பயணம் செய்து கொண்டிருந்தார். அந்த வழி மிகவும் இருட்டாக இருந்தது. அப்பொழுது அங்கு ஒரு திருடன் இருந்தான். அங்கு வரவர்களை எல்லாம் கொள்ளையடிப்பது தான் அந்த திருடனின் மிகப்பெரிய வேலை. சாரதா தேவி அம்மையார் அங்கு வருகிறார். அந்த திருடனை பார்த்தவுடன் அம்மா அழகாக சொன்னார், அப்பா நான் உன்னுடைய மகள் வந்திருக்கிறேன், அப்பா நான் உன்னுடைய மகள் வந்திருக்கிறேன், அப்பா இந்த வழியில் செல்ல எனக்கு பயமாக இருக்கிறது, ஆனால் அப்பாவாகிய நீங்கள் வந்ததனால் இப்பொழுது நான் தைரியமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த ஒரு வார்த்தை, அப்பா நீ என்னுடைய மகள் அப்பா என்று சொன்ன அந்த ஒரே வார்த்தை அந்த திருடனின் மனதை மாற்றியது. அன்று சாரதா தேவி அம்மையாருக்கு அவன் காவலனாக சென்றான். ஆக அவள் சொன்ன அந்த சாரதா தேவி அம்மையார் சொன்ன ஒரே வார்த்தை திருடனின் மனநிலையே மாற்றியது என்று சொன்னால், நம் மனதுக்குள் என்னால் முடியும், உன் நண்பனை பார்த்து உன்னால் முடியும் என்று நாம் சொல்லுகிற வார்த்தை அவனுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாற்றும் என்பதை மட்டும் சிந்தித்து பாருங்கள். பறவையாக பிறந்திருக்கலாம், வானில் பறந்திருப்பேன். பூமியில் விழும் மழையாக பிறந்திருந்தால் எழுந்திருப்பேன். காற்றில் கரையும் பனியாக இருந்திருந்தால் உறைந்திருப்பேன். மண்ணில் விழும் விதையாக இருந்திருந்தால் புதைந்திருப்பேன். ஆனால் அற்ப மனிதர்களாக பிறந்தும் சிறகில்லை. ஏனென்றால் எங்களுக்கு காலில்லை, கையில்லை, கண்ணில்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் அவர்களுக்குத்தான் எத்தனை எத்தனை திறமைகள், அத்தனையும் கடவுள் கொடுத்த கடமைகள். இனிமே இவர்களை மாற்றி அழைக்கலாம் மாற்றுத்திறனாளிகள் என்றும், மாற்றத்தை ஏற்படுத்த வந்த திறமைசாலிகள் என்றும். மூச்சுக்கு மூஞ்செழுத்து, அந்த மூச்சு இருக்கிற உயிருக்கு மூஞ்செழுத்து, அந்த உயிர் இருக்கிற உடலுக்கு மூஞ்செழுத்து, அந்த உடல் இருக்கிற நிலத்துக்கு மூஞ்செழுத்து, இந்த நிலத்திலிருந்து நான் பேசுகிற பேச்சுக்கு மூஞ்செழுத்து, அத்த பேச்சை நீங்கள் கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி எனும் மூன்றெழுத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பூவே எங்கே போறீங்க, சிவப்பு ரோஜா பூத்து சாணு பார்க்க போ
चक्षुषो प्रजामही महेन्द्रयो समप्रवृत्ति कदा सदाशिवं भजाम्यहम् कदा निलिम्प निर्झरीणि कुञ्जकोटरे वसन् विमुक्त दुर्मति सदा शिरस्थमञ्जलि वहन् विलोल लोल लोचनोल राम भाल लग्न कः शिवेति मन्त्रमुच्चरन् कदा सुखी भवाम्यहम् इमं हि नित्यमेव मुक्तमुत्तमोत्तमं तवं पठन् स्मरन् ब्रुवन्नरो विशुद्धिमेति सन्ततं हरे गुरौ सुभक्तिमाशु याति नान्यथा गतिं विमोहनं हि देहिनां सुशङ्करस्य चिन्तनम्